வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கொத்தமல்லி இடியாப்பம். கொத்தமல்லி இடியாப்பம் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெங்காய கோசு, அது கூடவே பார்த்தீங்கன்னா தாளிச்சை இடியாப்பம். ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா வித்தியாசமாக இருக்கும். எப்பயும் போல் இடியாப்பம் பண்ணாமல் என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இந்த கொத்தமல்லி இடியாப்பம், வெங்காய கோசு, தாளிச்சை இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம இடியாப்பத்துக்கு வந்து சுடு தண்ணி தான் ஊற்றி நம்ம இப்போ சேர்ப்புறோம். இதில் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடியாப்பம் வந்து ஒழுங்காக அப்படியே வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்க, மிக்சி அரைச்சிட்டு பாருங்க, ஒரு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பக்கத்தில் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான், கடையில் வாங்கின மாவுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவுனா தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து நல்லா தள தள தளன்னு கொதிக்கணும். நீங்கள் கடைசியாக பிசைஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணி அதே சுட்டிலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம். இப்போ அந்த ஜூஸ் வந்து எல்லா சைடும் நல்லா அப்படியே கலந்து வர்ற மாதிரி அழுத்தி எழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இது வந்து இப்படியே இருக்கட்டும், சூடாக இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி 4 விரல் வச்சு நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த கொத்தமல்லி வந்து போட்டு பிசைஞ்சது வந்து அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இடியாப்ப கட்டையில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்ப தட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நல்லா சூப்பராக வருது பாருங்க. கன் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலே, அதாவது ஒரு இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய சுற்றிடலாம். இது வந்து கட்டைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். நீ இட்லி தட்டில் ஊற்றுறதுனாலும், அதாவது புளிகிறதுனாலும் சின்ன சின்னதாக புளிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் புளிஞ்சிடும். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இடியாப்ப தட்டை வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் ஆனால் போதும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்துருச்சு. கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டு, அது நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு புளிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா அழகாக அப்படியே எடுக்க வருது பாருங்க. சூடாக இருக்குது பாருங்க. நல்லா பச்சை கலரில் சூப்பராக வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லியில் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து புதினாவில் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கொத்தமல்லி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வெங்காய கோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம்.
மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் போல கசகசா சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்கு ஒரு 5 சாதாரண வர மிளகாய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காய கோஸ் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காய் சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான், இது இல்லாமையும் சேர்க்கலாம். சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம். அதே போல் மீடியம் சைஸாக 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம், இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதுவும் நீளமான இருக்கீங்கனால தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்குறோன்னு அவசியம் இல்லை, கோல்டன் கலரில் வந்தால் போதும். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, அது இஞ்சி பூண்டு இல்லாத ஒரு உப்புமானே சொல்லலாம். இப்போ மிக்சி அரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குருமா வந்து, அதாவது வெங்காய கோஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுனா அது ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு, உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இடியாப்பம் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். அது இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். இது வந்து கடாயிலையும் பண்ணலாம், எனக்கு வந்து எப்பயும் குக்கரில் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும், அதனால் நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். கடாயில் பண்ணும்போது டைமிங் வந்து நமக்கு சில நேரங்களில் வந்து தெரியாது, நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு அங்கிட்டு போவோம், ரொம்ப கொறிச்சுன்னா திரிஞ்சு அப்புறம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி குருமா ஐட்டம் எல்லாமே குக்கரில் வச்சோம்னா 2 விசில் 3 விசில் அமர்த்திட்டோம்னா கரெக்டாக பதமாக இருக்கும், டேஸ்ட்டும் அது கடாயில் கொதிக்க விடுறத விட இதில் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே குக்கரில் வைக்கிறது. இது வந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, பாருங்கள் அருமையாக இருக்குது, நல்ல வாசனை விசில் வரையிலே நல்லா அப்படியே கம கமகமான வாசனையாக இருக்கும், அருமையாக இருக்குது. இடியா பார்த்தது செம காம்பினேஷனாக இருக்கும், அந்த வெங்காய கோஸ் இட்லிக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இடியாப்பத்தை தாளிச்சு விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ண இடியாப்பத்தை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை வந்து உளுத்து விட்டுக்கலாம். இப்படியே நம்ம உளுத்தோம்னா அந்தளவுக்கு சரியாக உளுத்து வராது, அதனால் லேசாக வெதுவெதுன்னு தண்ணி வச்சுக்கிட்டு உளுத்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி லேசாக வெதுவெதுன்னு சூடாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து இது மேலே அப்படியே லேசாக கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும், இல்லைனா லைட்டாக அப்படியே தெளித்து தெளித்து விட்டு உதுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக உதிர்ந்துடும், அந்த தண்ணி படவும் நல்லா அப்படியே இந்த வரும் அப்படியே உதிர்ந்து வந்துருச்சு வரும், ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே உதுத்துட்டேன் பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கடாயில் போட்டு கிளறும் போதும் நல்லா அப்படியே உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ இடியாப்பம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 வரமிளகாய் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன், விதையோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரமாயிரும்,
இது வந்து வாசனைக்காக மட்டும்தான் அதனால விதைய வந்து எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை எல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ இதல பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க இன்னுமே நல்ல ஃப்ளேவரா இருக்கும் நான் இன்னைக்கு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க பச்சை மிளகாய் சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இடியாப்பத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கு லைட்டாக அந்த இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு மேலாப்பில் அந்த கூட்டிங் கொடுக்கறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து உருத்து வச்சிருக்கிற அந்த இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் வந்து நம்ம பரட்டும் போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பாருங்க அருமையான தாளிச்ச இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சாருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை ஏன்னா எனக்கு எல்லாமே தீந்துருச்சு ஃப்ரீசரில் இருக்குது இப்போ எடுத்தோம்னா கெட்டியாக இருக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் பூ வந்து சேர்க்கலை நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக லைட்டாக ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும் அமர்த்திடலாம் இப்போ நமக்கு இடியாப்பம் சூப்பராக அடியாயிடுச்சு இப்போ நான் இதை வந்து சின்ன கிண்ணத்தில் இது மாதிரி கிண்ணத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு ஊற்றிருக்கேன் அதான் அது வந்து நல்லா சின்னதாக இருக்குது இப்போ வெங்காய கோசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி தாளிச்ச இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இடியாப்பம் தாளிச்ச இடியாப்பம் வெங்காய கோசு ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி